ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மணிஸ் டெய்லி. இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கா வீட்டு மாட்டுத்தொழுவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் நிறைய வளர்த்துறாங்க, ப்ளஸ் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி காடி கட்டி அதில் தீனி போட்டு மாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் அந்த இங்கே பார்த்த நான் புதுமையான விஷயம் அப்படின்னா இந்த தீனி தான். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு. அக்காட்டி இதை பற்றி கேட்கும்போது, அங்கே திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், திருப்பூர், கங்கைய டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து வறட்சி காலத்தில் மாடுகளுக்கு தீனியே கிடைக்காது, அதனால் இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி தண்ணி வச்சா பாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாடுகளும் இந்த பஞ்சு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது. அப்புறம் அந்த மாடு ஷெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழே காரை போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. எதுக்கு இந்த வாய்க்கால்னா, அதோட மாடுகளோட சாணியும் கோமியமும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அடிச்சு விட்டா இந்த வழியாக போய் அங்கே ஒரு டேங்க் மாதிரி வெளியில் வச்சுருக்காங்க. அந்த டேங்க்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் ஸ்டோர் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்து மோட்ரு போட்டு விட்டு அதை காட்டுக்கு பாய்ச்சி விடுறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேங்க்கு. இந்த டேங்க்கில் தான் மாட்டு சாணியும் அந்த கோமியமும் வந்து ஸ்டோர் ஆகும். இது ஒரு முக்கால்வாசி ஸ்டோர் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு போட்டு விட்டு இது இந்த பைப் வழியாக காட்டுக்கு வந்து உரமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா மாடுகள்லாம் தோட்டத்தில் கட்டின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஷெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இது மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரெண்டு கண்ணுக்குட்டி, ஒன்று ராமு, ஒன்று லட்சுமி. தோட்டத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாய் வளர்த்தணுங்க, அதுதான் நமக்கு சேஃபும் கூட. அக்கா வீட்டில் வந்து ஒன்றுக்கு மூன்றாகவே வச்சுருக்காங்க. இதோட இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரியல் நேம் கிராடன் டாகு. அக்கா வச்சுருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்லா. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால குளிப்பறிச்சு உள்ள போய் படுத்துக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கல பூ. இந்த பூ வந்து தோட்டத்தில் இருக்கிற சாமிக்கு அக்கா எவ்ரி ஃப்ரைடே யூஸ் பண்ணுவாள், கோர்த்து யூஸ் பண்ணுவாள். இந்த பிளான்ட்டுக்குள்ளே தான் ஒருத்தர் இருக்கார். யார் அவர் அப்படின்னா நம்ம மணிவாத்து. இந்த மணிவாத்துக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டையிட்டு தானாக குஞ்சு பொறிச்சு குஞ்சோடனா தான் வெளிவரும். அது வைக்கிற இடத்துல இருக்கிற முட்டையை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தால் அதுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த நாள் வந்து வேறு இடத்துல தான் முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு டைப்ஸ் வாத்துருக்குங்க அக்கா வீட்டில். அப்புறம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்துலேருந்து பனம்பழத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வேஸ்ட் பண்ணாமல் பனங்கிழங்குக்காக அதை முளைக்க போட்டிருந்தா. சரி, நம்மளும் ஊருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பறிச்சிட்ருக்கேங்க. அவ்வளோதாங்க அக்கா வீட்டு மாட்டுத்தழுவம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.